ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக. இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். ரெண்டு தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3:3 தெசலோனிக்கேய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது என்னவென்று கேட்டால், கர்த்தர் உண்மை உள்ளவர். த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அந்த உண்மை உள்ள கர்த்தர் என்ன செய்வார்? சபையின் மக்களாகி உங்களை, ரட்சிக்கப்பட்ட மக்களாகி உங்களை, அல்லாவிட்டால் அவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்த மக்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். இன்னொரு இடத்துல நான் வாசிக்கும் பொழுது, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்ப நம்முடைய பாடுகள் ரொம்ப நாளைக்கு உரியதில்லை, கொஞ்ச காலம். இட் இஸ் ஃபார் அ சீசன். ஆனால் அந்த கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஏனென்று கேட்டால், அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே தம்மை நம்பி பின்பற்றி வந்த மக்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார். முதல்ல ஒழுங்காக்குகிறார். அவர் நம்மை ஒழுங்காக்கின பிறகு என்ன செய்கிறார்? அந்த ஒழுங்கின் நிலைமையில ஸ்திரப்படுத்துகிறார். திஸ் இஸ் த வே யூ ஆட் டு கோ. ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்தப்பட்டதான நம்மை பலப்படுத்துகிறார். எதையும் தாங்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு பலப்படுத்துகிறார். பலப்பட்டவதான மனுஷன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், நிலைநிறுத்துவார். ஓ க்ளோரி டு காட். இந்த காலை வேளையில் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது யோசியுங்கள், கர்த்தரை சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை நிலைநிறுத்துவார். நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று கேட்டால், நான் சார்ந்திருக்கிற என் கர்த்தர் உண்மையுள்ளவர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சார்ந்திருக்கத்தக்கதான கிருபையை தந்து உண்மையிலே பலன் கொள்ளத்தக்கதாக கிருபை தார். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி எங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. காரணம், ஆண்டவரே, எங்களை உம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறீர். நீர் சகல கிருபையும் பொருந்தின தேவன். இதை தமது பிள்ளைகளுக்கு செய்து மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நம்முடைய உலகத்தில் கொஞ்சம் பாடுகள், ஆனால் இந்த கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. காட் பிளெஸ் யூ.